எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜிஸ் ஹாப்பி ஹோம் அண்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம கேஎஃப்சி ஸ்டைலில் பாப்கார்ன் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் ஹாஃப் டீஸ்பூன் சோயா சாஸ், ஒரு டீஸ்பூன் சில்லி சாஸ், ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு. இதை கொஞ்சம் நல்லா கலந்துட்டு இதை கால் கப் தயிர், கலந்துட்டு இதில் 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன், இதை கலந்துக்கலாம். இதில் ஒரே ஒரு முட்டை நல்லா அடிச்சுட்டு கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் கலந்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம். இதை நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு, எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் பண்ணுறதுக்காக ஒரு பவுடர் ஒன்று தயார் பண்ணிக்கலாம். இதில் அரை கப் மைதா மாவு, கால் கப் கார்ன்ஃப்ளவர், கால் கப் பிரெட் க்ரம்ஸ், தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். இதை நல்லா கலந்துக்கலாம். சிக்கனை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை சிக்கன் எல்லாத்தையுமே கோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ திருப்பி இன்னொரு தடவை அதே மாதிரி செய்யணும். இந்த கலவையில் ஒரு தடவை போட்டு இந்த மாவில் ஒரு தடவை போட்டு கோட் பண்ணி எல்லா சிக்கனையும் நம்ம இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் 2 தடவை நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம். இதை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகமாக காயக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும். சிக்கன்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு.